experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. மேஷம் டு மீனம் 12 ராசிகளுக்கும் 2024 எப்படி இருக்கும் அதான் பார்க்க போறோம். முதல்ல மேஷ ராசிக்கு 2024 எப்படிப்பட்ட வருடம்? ஆதன் யூடியூப் நேயர்களுக்கு அனைவருக்கும் 2024 ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு நாம் பார்க்கக்கூடிய முதல் ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே வயிறும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரமும் இந்த வருஷமும் கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது டெவலப் ஆகலைன்னா அப்புறமே எந்த வருஷத்தில் ஆவீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல நாள், நல்ல நேரம் ஆரம்பிக்கும். அதாவது தொழில் இது செய்யணும் அதை செய்யணும்னு கடந்த ஒரு 8 வருஷமாக ஏதாவது யோசிச்சுன்னே இருந்திருப்பீங்க, எதுவுமே நடக்காது, நீங்களே கெடுப்பீங்க. ஆனால் நல்ல பணம் வந்திருக்கும், வேலையில் செய்கிறதுல மற்றதுலலாம் வந்திருக்கும், அதெல்லாம் தேவையில்லாத செலவு நிறைய பண்ணியிருப்பீங்க. உள்ளே ஒரு பணம் பயமாக இருக்கும், அந்த பயம்லாம் போயிடும், டக்குன்னு நல்ல அமைப்பு வரும், அது சரி பண்ணிக்கிங்க. பழைய கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு ஏற்படும், புது கடன் கிடைக்கும். ஆனால் புது கடன் என்ன, பழைய கடன் 1.5 வட்டியில் வாங்கியிருந்தீங்கன்னா புது கடன் ஒரு 80 பைசா 90 பைசா வட்டியில் கிடைக்கும். அப்போ வட்டியே உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல நேரம். கூட்டு தொழிலெலாம் திடீர்னு நல்லவங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதாவது புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிப்பீங்க, ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பீங்க. அந்த ஸ்டார்ட் அப்லாம் நல்ல லெவலுக்கு டெவலப் ஆகும். அடிக்கடிக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அமைப்பு இருக்குது. பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்துக்குங்க. சில வேறு நாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு காணப்படுது. கடல் கடந்து உத்தியோகத்திலே போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். எனவே குடும்பத்தாருடன் தனியாக இருந்திருப்பீங்க, ஃபேமிலி விட்டுட்டு வெளிநாட்டில் ஃபேமிலியோடு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இரத்த பந்த உறவுகளுடைய தேகாரைக்கும் சிறிது கவனமாக பார்த்துக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 2024 ஆண்டு பல விதத்தில் நன்மைகள் காணப்படுகிறது. அதெல்லாம் சரி செய்து கொள்வது நன்மை தரும். புது முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆண்டு. விநாயகர் தான் உங்களுடைய வழிபாடு, விநாயகரை மாற்றாதீர்கள். குலதெய்வத்தை பிடித்து கொள்வது மேஷத்திற்கு சிறப்பை தரும். 100க்கு எவ்வளோ மதிப்பெண் மேஷத்துக்கு? அதாவது நான் மாஸ்டர் ஆகலை, பட் நீங்கள் கேட்குறதுக்காக மேஷத்துக்கு வந்து நான் எப்பவுமே சொல்கிறது, இப்போ இந்த வருஷம் சனியுடைய தாக்கம் ராகுவுடைய தாக்கமாக அற்புதமாக இருக்கிறதுனா ஒரு 65% நான் கொடுப்பேன். ரைட். ரிஷபராசினருக்கு 2024 எப்படி இருக்கும்? ரிஷபத்திற்கு வந்து கண்டிப்பாக 2024 வந்து இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றமெல்லாம் நல்லாயிருக்கும். முருகர் வழிபாடு சகல விதத்தில் நன்மை தரும். ரிஷபத்துக்கு லாபம் காணப்படும். வீட்டில் 2 ரூம் இருக்குது, 100 ரூம் கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். இல்லைனா 2 ரூம் ஃப்ளாட் இருக்காது, எப்படி 100 ரூம் கட்ட முடியும், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை வருவான்னு கேட்காதீங்க. 3 ரூம் ஃப்ளாட் இருக்கிறதுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சேஞ்சு லைஃப்பில் கிடைச்சே தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க, அதெல்லாம் மாறும். அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்யாணமே ஆகலை, நிச்சயம் ஆகிட்டு கூட கல்யாணம் கெட்டு போச்சுன்னு ரிஷபராசிக்காரர்கள் புலம்பினவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சித்திரை மாதத்துக்கு பிறகு டக்கு 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 டக்குன்ற திருமண அமைப்பு கைகூடும். அடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு புத்திர சந்தான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலம், பிள்ளைகள் பெரிய பொறுப்புகள் வருவதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் பார்க்கலாம். அதே போல் பெற்றோர் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மன வேற்றுமை போகும், கண்டிப்பாக சந்தோஷம் ஏற்படும், அனுகூலம் காணப்படும், எப்பாடா ஒரு நம்பிக்கை ஏற்படும், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். அதே போல் கூட்டு தொழில், ஃபாரினுடன் இன்வென்ஷன், ஃபாரினுடன் ஜாயிண்ட் வெஞ்சர்லாம் ஏற்படும். என்னடா செல்வி இதெல்லாம் சொல்கிறேன், நான் இங்கேயே தாண்டலன்னா நினைக்காதீங்க. உங்கள் தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் ரிஷபத்திற்கு அபிரதமான அமைப்பு ஏற்படும். ரிஷபத்திற்கு கண்டிப்பாக குருவுடைய அனுகூலம் ஏற்படுவதனால முதுகு கழிவுகள், ஒரு முறை இதயத்தை பரிசோதனை செய்து கொள்வது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். நான் கேட்க மாட்டேன், போகிறது உங்கள் இஷ்டம். ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு வரார். அசுரன் என்பது உங்களுடைய ராசி அதிபதி. பிரகஸ்பதியான ஞானகுரு வருவதனால் கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். வெல்த் இருந்தால் வெல்த்தெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். கலைத்துறையினர், படைப்பாளிகள் எல்லாம் பெரிய பொறுப்புகளுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அடுத்தது 48வது வருஷம் இல்லைன்னா 60வது வருஷம் அந்த கல்யாணம் தான் நடக்கும்.
ஸோ இந்த வருஷம் கல்யாணம் சூப்பர். ரைட், ரிஷப ராசிக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? 70 mark மேலே தான். ஓகே. மிதுன ராசிக்கு 2024 எப்படி இருக்கும் சாமி? மிதுனத்துக்கு மகான்கள் வழிபாடு அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு, யாராவது மகான்கள், பெரிய பெரிய மகான்களை வழிபாடு, நம்ம இடத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்கள் வழி. அடுத்தது மிதுனத்துக்கு சூட்சும பரிகாரம், குங்குமப்பூவை போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கிறது பெரிய அளவு யோகத்தையும் பெரிய அளவு அதிர்ஷ்டத்தையும் தரும். மிதுன ராசிக்காரர்கள் தேகாலகத்தில் அலர்ஜி, ஒவ்வாமை, முட்டு வலி, சளி தொந்தரவு மட்டும் பார்த்துக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அஷ்டம சனி விலகிறதுனால வண்டி வாகனத்திலெல்லாம் நல்ல அமைப்பு ஏற்படும், தொழிலில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். ஏற்கனவே 10 வருஷம் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த தொழிலை துட்டுட்டு வேறு தொழில் போகலான்னு ஒரு ஐடியா இருந்தால், ஐயோ 10 வருஷம் தொழில் விடணுமேலாம் நினைக்காத, டக்குன்னு மாறிடுறது மிதுனத்துக்கு நல்லது ஏற்படும். அதே சமயம் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் 4ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களோட தேகாரக்கமெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய தேகாரக்கம் மிக கவனமாக பார்த்து கொள்வது மிதுனத்துக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சுபகாரிய தடைகள் தினந்து பிரச்சனை ஆகிறோம். எனவே திருமண அமைப்பெல்லாம் சித்திரை மாதத்துக்குள்ளே டக்குன்னு முடிச்சுக்கிறது புத்திசாலித்தனம். கடன் தீரும், சத்ருக்கள் தீர்வார்கள், சத்ருக்கள்லாம் நட்பு பாராட்டுவார்கள். வழக்கு இருக்குது, 20 வருஷமாக வழக்கு இருக்குது, செட்டில் ஆகலை, வீடு நிலம் தோட்டம்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் டீடு போடுவாங்க, அதை ஒத்துக்குங்க. பழசெல்லாம் தீர்ந்து பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தீரும், பணம் கொஞ்சம் சேமிப்புக்கு ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிட கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட கூடாது. சுபகாரிய தடைகள் காணப்பட்டால் குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் காணப்படும். மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, கேஸ் வரைக்கும் போயிடும், அப்புறம் வக்கீலை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். குடும்பத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சிறந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். கோளர் பதிகம் கேட்பது விசேஷத்தை தரும். எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் சாமி இந்த வருடத்துக்கு? மிதுனத்துக்கும் கண்டிப்பாக ஒரு 67-68 mark கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். கடகராசிக்கு 2024 எப்படி இருக்க போகிறது? கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராசி இந்த ஆண்டு முழுவதும் அஷ்டமத்தில் சனி இருப்பதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸ்டைலாக ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குறது, செல்ஃபோனை பேசிக்கினே வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா சில்லற வாரத்தில் யாருமே தடுக்க முடியாது. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அதிலேருந்து காப்பாற்ற முடியாது. சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கால், முட்டு வலி, பாதங்கள் கவனமாக பார்த்துக்கணும் கண்டிப்பாக. அதே போல் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் கடகராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும், பெண்களுக்கு அதில் கவனமாக இருக்க வேண்டும். மன அழுத்தம் வேண்டாம். அதே சமயம் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். சித்திரை மாதத்துக்கு மேலே கடகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலெல்லாம் சுபகாரியங்கள் டக்கு டக்குன்று ஏற்படும். தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், படிப்பு ரொம்ப நாளாக தடையாக இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த படிப்பு தடையெல்லாம் நீங்கும். கண்டிப்பாக புது படிப்பு போய் நல்லபடியாக முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கோயில் திருப்பணிகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கோயிலுக்கு உழவார பணி போகிறது, கோயில் யாத்திரை போகிறது, காசி போகிறது, ராமர் கோயில் போகிறது, இமாலயாஸுக்கு போகிறதெல்லாம் ஏற்படும். சிலருக்கு வந்து தெய்வீக நாற்றங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பு, தெய்வீக நாட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சுபகாரிய தடைகள் நீங்கும், டக்கு டக்குன்னு திருமண அமைப்பெல்லாம் கைகூடும். அஷ்டம சனியில் கூட கல்யாணத்தை சனி நடத்தி காட்டுவார், ஏன்னா இன்னும் படுறா சாமின்னு, அதனால் கல்யாணம் கண்டிப்பாக ஆகும். விட்டுறாதீங்க, இந்த டைமை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்லதாக வரும். பிள்ளைகளுக்கு நினைத்த இடத்தில் சீட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கடகராசிக்கார குழந்தைகளுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தேகாரக்கம், அஷ்டம சனி, உடற்பயிற்சி செய்யாத கடகராசிக்காரர்களுக்கு டிப்ரெஷன், சைக்காட்ரிக் மாத்திரை போட வேண்டியது இருக்கும். எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் இந்த வருடம்? 65 mark கொடுக்கலாம். சரி, சிம்ம ராசிக்கு 2024 எப்படி இருக்க போகிறது சாமி? சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வருட ஒரு
நான்கு மாதங்கள் குருவுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால சும்மா அதை இதை யோசிக்காம டக்கு டக்குன்னு முன்னேறுங்க. அஞ்சு மாதத்துக்கே இருக்குது. அதனால் நல்ல விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதனால் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக முக்கியம். அனுமன் வழிபாடு மிக முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயிறு, அசிரிட்டி, மன அழுத்தம் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தூக்கம் அதிகமாக கிடக்கூடிய அமைப்பு ஏற்படும். யோசிச்சுக்கினே இருப்பீங்க, யாரோ ஏதோ ஒன்று உங்களை பற்றி வந்ததுன்னா நைட்டெல்லாம் தூங்க மாட்டீங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ இந்த சோசியல் மீடியாவில் வேலை வெட்டி இல்லாமல் ஏதாவது எழுதினு இருப்பாங்க, இதெல்லாம் நினச்சிக்கணும். ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் கடந்து போனால் தான் நல்லாயிருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏன்னா உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க கூட பாராட்ட மாட்டான். அதனால் வெளியால் வந்து உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறதெல்லாம் போங்கு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோக நிமித்தமாக நல்லது வரும். மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு நல்ல பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும், பொண்டாட்டி சொன்னாங்க பொண்ணு சொல்லிச்சின்னு பக்கத்து வீட்லேயும் அக்கம் பக்கத்துலேயும் போய் சண்டை போடுற சிம்மராசிக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஐயா சாமி எனக்கு நேரம் சரியில்லைன்ட்டு இந்த சண்டை இருக்கிற இடத்துலேருந்து நகர்ந்து கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மையான அமைப்பு ஏற்படும். அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசா வழிபாடு மிக மிக முக்கியம். வயிற்றில் தினமும் மோர் எடுத்துக்கொள்வது, வயிற்றில் குளிர்விக்கக்கூடிய பொருள்கள் எடுத்துக்கொள்வது, ஏன்னா வயிறு உபத்திரம் கண்டிப்பாக ஏற்படும். அதே சமயம் உட்கார்றது ஏந்துக்கிறது என்று சொல்லக்கூடிய முதுகு தண்டுவடத்தில் கோளாறு ஏற்கனவே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த கோளாறுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் சனியின் சமசப்தம பார்வைக்குள்ளாக வருகிறீர்கள் என்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது முதுகு தண்டுவடத்தில் கழுத்து பகுதியிலிருந்து முதுகு தண்டுவடம் மயக்கம்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பாதிப்பு கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை கவனத்தில் பார்த்துக்கலாம். பெரிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள், அலைச்சல்கள் அதிகமாகும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிம்மதியாக தூங்கினாவே, மற்றபடி நீங்கள் ரொம்ப தெம்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்யாத சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வருடமாக தான் நான் பார்க்கிறேன். உடற்பயிற்சி செய்ய செய்ய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெற்றியுடைய பங்கு பெரிய அளவுக்கு காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக இன்னொரு தொழில், கூட்டு தொழில், ஏற்கனவே ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் பொண்டாட்டி பேர்லேயோ குழந்தைங்க பேர்லேயோ வேறு தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தைரியமாக தொடங்கலாம். கண்டிப்பாக வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், பெரிய அளவு பண அமைப்பு ஏற்படும். லாட்ரி சீட்டு கீட்டுன்னு ஃபாரினில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தக்கென்று உச்சாணி கொம்பில் போவீர்கள். வேற்றுமொழி மனிதர்களால், வேற்று மதத்தினரால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சிம்மராசிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சாமி? சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் 70 மதிப்பெண் வரைக்கும் போகலாம். கன்னி ராசிக்கு 2024 எப்படி இருக்க போகிறது? கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன், 75 மதிப்பெண் கொடுக்கக்கூடிய ஆண்டு. ஆனால் கோபத்தினால நீங்கள் கெடுத்துக்கினீங்கன்னா 30 கூட தாண்ட மாட்டீங்க. அதுக்கு செல்வி பொறுப்பு இல்லை. கன்னியா ராசிக்காரர்களுக்கு சனியுடைய அமைப்பும் வரக்கூடிய குரு பெயர்ச்சியும் மிக பெரிய அளவுக்கு காணப்படும். ஆனால் அரவணைத்துக் கொள்வது முக்கியம். கோபப்பட்டு நான் சிங்கம் சிங்கலாக தான் வருவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அசிங்கமாகி போயிடுவீங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கன்னியா ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் இருந்தெல்லாம் நட்பு பாராட்டுவார்கள். அரவணைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும். வயிறிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும், மலை போகின்ற இடம், யூரின் போகின்ற இடம், முட்டு, பாதம், நகம் வரைக்கும் உறுப்புகள் கண்டிப்பாக பாதிக்கணும். கண்டிப்பாக அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது எளிதாக தொற்று நோய் உபத்திரங்களில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு வரக்கூடாது. கேது உங்கள் ராசியில் இருப்பதனால் சிறிய கோளாறு கூட பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும்.
குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. கோளர் பதிகத்தை கண்டிப்பாக படிப்பதும், முடிந்தால் திருப்பதி பெருமாள் சன்னிதானத்தில் ஒரு இரவு தரிசனம் செய்து தங்கிவிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். கோவிந்தநாமாவளி சொல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். குரு பார்வை சித்திரைக்கு பிறகு இருப்பதனால் எல்லாம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தி தரும். புத்திர சந்தான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். கோபத்தை விடுவது, படபடப்பை விடுவது, ரோஷத்தை விடுவது, சூடு சொன்னையாகவே நினச்சி எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிறது வேண்டாம். நல்ல காலகட்டத்தில், நல்ல நேரத்தில் நல்லபடியாக முன்னேறக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆண்டு பெரிய யோகத்தையும் பெரிய தன்னம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெருமாள் சரணம் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வெற்றி சரணம். துலாம் ராசிக்கு 2024 எப்படி இருக்கும் சார்? துலாம் ராசிக்காரர்களுக்கு தேகாரைக்கும் மிக கவனம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முறை என்னை பொறுத்த வரைக்கும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக முக்கியம். நரசிம்மர் வழிபாடு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரும். கடல் கடந்த உத்தியோகம், வேற மாநிலத்துக்கு செல்வது, வேற்றுமொழியினர்கள் மூலமாக ஆதாயம் பெறுவதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ், வண்டி வாகனத்தில் கவனமாக இருப்பது, தேக உரைக்கத்தில் கவனமாக இருப்பது. அதே போல் சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக சித்திரை மாதத்துக்குள்ளாக டக்கு டக்குன்னு ஸ்பீட் பண்ணிக்கணும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, நகை வாங்கிறது, புதுசாக இடித்து கட்டுறது, அஸ்திவாரமாவது சித்திரை மாதத்துக்குள்ளே போட்டு வச்சுக்கினா நல்லது ஏற்படும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாய்க்கா தகராறுலாம் இருந்தால் அதெல்லாம் செட்டில் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம். சுபவரியம் ஏற்படும். சுபவரியம் ஏற்படுவதனால கண்டிப்பாக கடன் அமைப்பு ஏற்படும். கடன் அமைப்பு உங்கள் வசதிக்கேற்பவாறு உங்களுடைய ரீபேமெண்ட் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி வங்கிகள் உங்களுக்கு ஏற்ற கடனை எவ்வளோமா கொடுக்கறதுக்கு தயாரிப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும்ல, அந்த மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி கடன் அமைப்பு ஏற்படுங்க. சோம்பல் அதிகமாகும். வார்த்தைகள் விஷயத்தில் கவனம். அதே சமயம் வார்த்தைகள் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு குடும்பத்திலையும் ஏற்படும், வெளி வட்டாரத்திலையும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக 2024 ஆண்டு காணப்படும். சத்ரு நாசம் ஏற்படும். ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதனால் எதிரிகள் உங்களுக்கு இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருந்தது, யாரெல்லாம் உங்களை கவுத்து விடலான்னு பார்த்தவங்கெல்லாம் உங்களிடத்துல வந்து நட்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு ஏற்படும். அதனால் பயப்பட வேணாம், ஜெயிச்சு கொண்டே வருவீர்கள். கண்டிப்பாக 65% இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்தது அஷ்டமத்தில் குரு வருவதனால் திடீர் அதிர்ஷ்டம், குரு மறைவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் தேகாரைக்கு மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். முழு உடல் பரிசோதனை 30 ஜனவரிக்குள்ளே எடுத்துட்டு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மருந்து எடுத்துக்கினீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க, இல்லைனா பிப்ரவரியில் மாட்டிப்பீங்க. விருச்சிக ராசிக்கு 2024 எப்படி இருக்கும் சாமி? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனி என்பதனால் தாயார் உறவு, தந்தையார் உறவு, தாயுடைய தேகாரைக்கும் தந்தையின் தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கொள்வதும், இரத்த பந்த உறவுகளுடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இளம் வயதாக இருந்தாலும் அவர்களுடைய தேகாரைக்கும் பெரிய அளவுக்கு கஷ்டத்தையும் பெரிய அளவுக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக காணப்படக்கூடிய அமைப்பு. எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு கண்டிப்பாக சத்ரு நாசம் ஏற்படும். எதிர்க்கவர்களெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு உன்னதமான சுழம்புக்கு ஏற்படலாம். சோம்பல் அதிகமாக இருக்கும். எனவே உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. பெண் தெய்வ வழிபாடு, உக்கர தெய்வ வழிபாடு, துர்க்கை, காளி, சூளினி, பெத்திங்கிரா என்ற தெய்வ வழிபாடுகள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்யாணமே நடக்கலைனாலும் இந்த 2024 ஆண்டு சித்திரைக்கு மேலே வரக்கூடிய குரு பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இப்போவாது 45 வயசுலையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இன்னும் 60வது கல்யாணம் தான் மாதேஷம் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏனென்றால் அந்த அளவுக்கு நல்ல காலகட்டத்தை நல்லபடியாக குரு வந்து சமசப்தமத்தில் வரக்கூடிய சமயத்தில்
ஏற்கனவே திருமணமாகி அதில் பாதிப்பு இருந்தவர்கள் கூட மர்மண அமைப்பை கூட நடத்தி வைப்பார். குருவின் பார்வை லாபத்தினால் பணவரவு அனுகூலம் காணப்படும், பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், டக்கு டக்குன்று அனுகூலங்கள் டக்கு டக்குன்று காணப்படும், தைரியம் முன்னேற்ற ஏற்படும், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைங்க படிக்கலை, பிள்ளைங்க நடவடிக்கை எல்லாத்தையும் நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைங்கள் விஷயத்தில் நல்ல தோழனாக நல்ல தோழியாக இருப்பது நன்மை தரும், மன அழுத்தம் தீரும், தைரியம் வரும், அப்பாடா நம்ம சமாளித்துக்கலாம் நம்பிக்கை வரும், அப்பாடா இந்த பொசிஷனாவது நமக்கு கிடைச்சிதுன்னு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். தேகாரக்கத்தில் கண்டிப்பாக கால் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கழுத்து பகுதி அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஷோல்டர் பெயின் அதிகமாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் 2024 விருச்சிகத்துக்கு? அதாவது ஆவரேஜாக கொடுக்கக்கூடிய மதிப்பெண் தான் இவங்களுக்கு 62% 63% கொடுக்கக்கூடிய அமைப்பு. தனுசு ராசிக்கு 2024 எப்படி இருக்கும் சாமி? தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சனி விலகிறது December 20 விலகிவிட்டது, பெரிய விசேஷம். அதே சமயம் தனுசு ராசிக்காரர்களுக்கும் குரு ஆறாம் இடத்தில் வருவதனால் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நிச்சயம் அனுகூலம் காணப்படும். என்ன வேலை செய்கிறோம், என்ன படிக்கிறோம்னு கோச்சிக்கின தனுசு ராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டை போட்டு ஸ்டைலாக நீட்லாம். விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் டெவலப் பண்ணாவும் அந்த விசிட்டிங் கார்டு கூட கம்பெனியே போட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்கள் தேகாரக்கியத்தை தைரியம் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். பெண்களுக்கு மன திருப்தி ஏற்படும். அதிகமாக கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிறைய உறவினர்கள் வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரக்கியத்தில் முகத்தில் உள்ள உறுப்பு வயிற்று பகுதி கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு முதுகு கோளாறுகள் தான் பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். முட்டு வலியெல்லாம் சர்வசாதாரணமாக வரும். உடற்பயிற்சியை மறந்துவிட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு வேறு என்ன வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குருவாயூர் வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குருவாயூர் சென்று விட்டு வருவது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். 65% மேல் உங்களுக்கு கிடைத்திருப்பது பெரிய விசேஷம். கடந்த 7.5 காலமாக 7.5 சனியின் தாக்கத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பில் இருந்தீர்கள். இப்பொழுதாவது கொஞ்சம் புத்துணர்வுடன் கோபத்தை விடுங்கள், புறம் பேசுவதை விட்டுவிடுங்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தெய்வ வழிபாடுகள் அதிகமாக செல்லக்கூடிய ராசிக்காரர்களில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களும் வருகிறார்கள். அதை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்கள் கிடைப்பதெல்லாம் தனுசுக்கு யோகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது 2024? மகர ராசிக்காரர்களுக்கு பைரவர் வழிபாடு, திருநாய்களுக்கு உணவளிப்பது இந்த வருடம் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஜென்ம சனி விலகுது, அதனால் சூப்பரான டைம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சோம்பல் போயிடும். 70% மேலே வரக்கூடிய ராசியுடைய மார்க் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. வார்த்தைகளில் மட்டும் கவனம், காது மூக்கு தொண்டை பற்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ராகு 3 இருப்பதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், திடீர் குபேர சம்பத் ஏற்படும். முகவரியே தெரியாத மகர ராசிக்காரர்கள் திடீர்னு பெரிய பொசிஷனுக்கு வருவீர்கள். திடீரென்று நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். சாதாரண தொழில் ஆரம்பித்தது கூட கோடிக்கணக்கில் டெவலப்மெண்ட் ஆகிறது கூட கண்கூடாக பார்க்கலாம். நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்கனவே பாதிப்பான மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். வயிறு கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும், அசிடிட்டி தொந்தரவு பண்ணும். காது மூக்கு தொண்டை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு இன்பேலன்ஸ் ஆஃப் ENT என்று மயக்கங்கள் ஏற்படலாம். எனவே இந்த தேகாரோக்கியத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் 2 7.5 சனியில் இருப்பதனால் அந்த சனி உங்களுக்கு நிறைய நன்மைகள் பண்ணாலும் தேகாரோக்கியத்திற்காக உடற்பயிற்சியை மறக்காமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக வரும். கல்யாண அமைப்பெல்லாம் கைகூடும். புத்திர சந்தான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம். பிள்ளைகள் தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்டுவாங்க.
கூடா நட்பு பிள்ளைகளுக்கு கேடு விளையும். கண்டிப்பாக அவர்களை அரவணைச்சு சொல்லுங்கள். திட்டி சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஏதாவது எங்கேயாவது ஓடி போய் காணாத போயிடுவாங்க. பிறகு ஊர் ஃபுல்லாக தேட வேண்டியது வரும். பிள்ளைங்களை திட்டாதீங்க, பிள்ளைங்களை கத்தாதீங்க, பிள்ளைங்களை அவமானப்படுத்தாதீங்க. பிள்ளைங்கள் விஷயத்தில் தான் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு 2024 ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். கும்பராசிக்கு 2024 எப்படி இருக்கும் சாமி? கும்பத்துக்கு விநாயகர் வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடு முக்கியம். உங்கள் ராசியிலே சனி வந்திருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்துக்குள்ளாக சுபகாரியத்தில் இருந்த அனுப்பிப்பெல்லாம் அனுகூலம் காணப்படும். சித்திரைக்கு பிறகு துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஜென்ம சனி வந்துடுச்சு, ஹெல்த் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உடற்பயிற்சி செய்தால் இந்த ஹெல்த்தில் தொந்தரவு வராது. ஒரு மணி நேரம் ராத்திரி தூங்குறதுக்கு உள்ளேயாவது வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி செய்யுங்க. என்னை திட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக தேகாரைக்கும் கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். கண்டிப்பாக எடுத்த காரியத்திலெல்லாம் தடைகள் காணப்படும். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். லாபம் காணப்படும், பண வரவு ஏதாவது ஒரு சோர்ஸில் பண வரவு காணப்படும். நீண்ட நாட்களாக தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும். கண்டிப்பாக பெரிய அளவுக்கு சர்ஜரி போன்ற விஷயத்திலிருந்து மீண்டும் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் சில கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சித்திரை மாதத்துக்குள்ளாக குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மனக்கலக்கங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படலாம். கண்டிப்பாக பழக்க வழக்கத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். யாரை பற்றி ஃபோனில் கூட தவறாக பேசாதீர்கள். இவரை பழி வாங்கலாம், அவரை பழி வாங்கலாம் என்று ஸ்கெட்சு போட்டீர்கள் என்றால் உங்கள் ஸ்கெட்சு வாழ்க்கை முழுவதும் நரகத்தில் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 55% இருக்கக்கூடிய மார்க்கை பெற்றிருக்கக்கூடிய வருடம் என்பதை சிறிது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே ஆவரேஜுக்கு மேல்தான் இருக்கிறீர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசியிலே சனி இன்னும் 2 வருடத்திற்கு ஆட்சியாகி இருக்கப் போகிறார். எனவே வாகனம், பழக்க வழக்கம், உயரமான இடங்கள், கடினமான மின்சாரம் போன்ற தொழிலில் இருப்பவர்களெல்லாம் அதிக கவனம். மீன ராசிக்கு 2024 எப்படி இருக்க போகிறது? மீன ராசிக்காரர்கள் பெருமாளுடன் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு செய்வது, மகாலட்சுமிக்கு தாமரை மாலையை கொடுப்பதெல்லாம் மிக மிக முக்கியம் என்பது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உங்கள் ராசியிலே ராகு இருப்பதும் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதும் குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 7.5 சனியின் முதலில் இருக்கிறீர்கள். எனவே கழுத்து, வாய், காது, மூக்கு, தொண்டை, தலை, மூளை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் முதன்மையாக வருகிறார்கள். சோம்பல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். 7.5 சனியில் கூட திருமண தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். டக்கு டக்குன்று திருமண பிராப்தம் ஏற்படும். 7.5 சனி இருக்குது, யாரோ யூடியூப்பில் சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இனி கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் 7 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தேவையாக யோசிச்சுக்கோங்க. இப்போவே கல்யாணம் பண்ணிவிட்டு 7 வருஷத்துக்குள்ளே செட்டில் ஆகிற வழியை பாருங்கள். சனியால் கண்டிப்பாக திருமண யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மரண பயம் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். டிப்ரெஷன் கண்டிப்பாக இருக்கும். உடற்பயிற்சி முக்கியம். 45 நிமிடம் 15 நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு சாமியார்கிட்டையாவது கற்றுக்குங்க, இல்லை யூடியூப்பில் இருக்கிற யோகா மாஸ்டர்கிட்டையாவது கற்றுக்குங்க, இல்லாத மூச்சு இழுத்து இழுத்து விடுத்தாவது கற்றுக்குங்க. ஏதாவது ஒரு பிராணாயம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 65% காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் காணப்படுகிறது. கோளர் பதிகத்தை கண்டிப்பாக கேட்பது மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். மன அழுத்தத்தில் மட்டும் மாட்டிக்கொள்ளாத மீனராசிக்காரர்களுக்கு 2024 வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் பண வரவு ஏற்படும். பிரிந்தவர்கள் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போன மீனராசிக்காரர்கள் மீனும் ஒன்று சேர்ந்து குடும்பத்தை நடத்துவது கூட பார்க்கலாம். பெற்றோர் பெரியோருடைய ஆசீர்வாதம் ஏற்படும். காதல் திருமணம் பண்ணி பெற்றோர்களால் கைவிடப்பட்ட மீனராசிக்காரர்கள் மீண்டும் அதே பெற்றோர்கள் உங்களை
அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அவர்களிடத்தில் வீம்பு காட்டாமல் போய் காலில் வெள்ளக்கொடியை காட்டி சரண்டர் ஆகிட்டு செட்டில் ஆகிறது பார்த்துக்குங்க. அதே போல் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கவங்கெல்லாம் வெள்ளக்கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு போய் செட்டில் ஆகிறது நன்மையான காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு. எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் 2024? 65% மேலே கொடுக்கலாம்.